வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் விஆர் பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. அந்த வகையில் நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சென்னையிலிருந்து சத்யான்னு நம்மளுக்கு ஒரு வீடியோ வந்து அனுப்பிச்சுட்ருக்கிறாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனலில் தான் போடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு. ஏன்னா அவர் வந்து நம்ம தெருநாய் அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்ட்ரீட் டாகை பற்றி தான் அனுப்பிச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த தெருநாயிலேயே நம்மளுக்கு வந்து நாட்டு நாய் இனத்தில் ஒரு நாய் ஒன்று இருக்குது. அந்த நாய் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புள்ளி மறை இன நாட்டு நாய் அப்படின்னு அதை நம்ம சொல்கிறோம். அது நாயோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா புள்ளி மறை. இந்த நாய் பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டு நாய் இனத்துலேயே இது ஒரு வகை தான். ஆனால் இந்த நாய் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ரீட்டில் அதிகமாக தெரியுறங்காட்டி அது வந்து ஸ்ட்ரீட் டாக்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது நம்மளோட நாட்டு நாய் தான். இப்போ அந்த நாயை பற்றின ஹிஸ்ட்ரி தான் உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். அது என்னென்னு வீடியோவில் பார்க்கலாம், வாங்க. நண்பர்களே, இதில் நம்ம நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, நாட்டு நாய்கள் மிகவும் நன்றி கொண்டவை. நாம் எங்காவது ஒரு நாள் உணவு அதற்கு போட்டுவிட்டு பின்பு அதை கல்லால் அடித்தால் கூட நம்மை பார்த்ததும் வாளை ஆட்டிக்கொண்டு பின்னால் ஓடி வரும். பட்டி நாய்கள் எனப்படும் நாட்டு நாய்களிடம் வெளிநாட்டு நாய்களிடம் இல்லாத பல்வேறு விசேஷ குணங்கள் இருக்கின்றன. நாட்டு இன நாய் ஆய்வாளர் பொன் தீபங்கர், இவருக்கு வயது 29, டெல்லி பல்கலைக்கழகத்தில் எம்ஏ ஆங்கில இலக்கியம் கற்றுவிட்டு ஈரோடு வந்திருக்கும் இவர் இந்தியாவின் பாரம்பரிய பழக்க வழக்கங்களை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அதில் விவசாயம், நாட்டு இன நாய்கள் போன்ற விசேஷங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. நாட்டு இன நாய்கள் பற்றி அவர் கூறும் அபூர்வ தகவல்கள் இதோ உங்களுக்காக. அதே போல் இவர் வந்து ஸ்ட்ரீட் டாக், அதாவது நம்ம தெருநாய்னு சொல்கிற நாயை பற்றி ஒரு அழகான மெசேஜ் எனக்கு சென்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த மெசேஜ் என்னென்னா, நண்பர்களே, நான் ஜாதி வித்தியாசம் பார்க்காது. நம் தெருநாய்கள் ஜாதி வித்தியாசம் என்றைக்குமே பார்க்காது. தெருநாய்களை உயிருக்கு உயிராக நேசிப்பவன் நான். ஏனென்றால் அவைகளின் அவல நிலையை முற்றிலும் அறிந்தவன். தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது, நாய் பட்ட பாடு என்ற பழமொழியை கேட்டிருப்பீர்கள். அவைகளுக்கு உண்ண உணவோ, குடிக்க தண்ணீரோ, உறங்க பாதுகாப்பான இடமோ கிடையாது. அவைகளில் பெரும்பாலருக்கு கொடிய சீக்குகள் சுலபமாக தாக்க நேரிடும். அதற்கு மேலாக நம்மில் பலர் அவைகளை கல்லால் எரிந்து கொடுமைப்படுத்துவது சாதாரணமான ஒரு காட்சி. நன்கு குறிப்பாக கவனித்தீர்களானால் அவைகள் யாவுமே மிகவும் பாசமும் நன்றியும் உள்ளவைகள். அவைகளுக்கு அடைக்கலம் கொடுப்பவர்கள் உங்களுக்கு கோடி புண்ணியம் என்று அவர் வந்து ஒரு மெசேஜ் எனக்கு சென்ட் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இப்போலாம் பார்த்தீங்கன்னா வெளி சைடில் அதர் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நாயை வந்து காரில் பைக்கில் கட்டி பின்னாடி இழுத்துட்டு போகிறாங்க. அது எவ்வளவோ நம்மளுக்கு கஷ்டப்பட்டிருந்தாலும், நம்மளை கஷ்டப்படுத்தியிருந்தாலும் அதுக்கும் ஒரு உயிருக்கு இருங்கிறத நம்ம வந்து மனசில் வச்சுருக்கணும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த மெசேஜ் நான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய நாட்டு நாய் இனத்துலேயே இந்த நான் உங்கள் புள்ளிமறை நாயை பற்றி சொன்னேன். அந்த நாய் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளி நாட்டு நாயில் அந்த டாகில் பார்த்தீங்கன்னா நம்ம டைகர் டாக் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா சீட்டா டாக்னு அதை வந்து நம்ம சொல்லுவோம். அந்த டாக்குக்கு ஈக்குவலாக நம்ம நாட்டில் வளர்க்கப்பட்ட நாய் தான் இந்த புள்ளிமறை இன நாய். இந்த நாயை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா இது இப்போ வந்து ஸ்ட்ரீட் டாக் அப்படிங்க அந்த இதில் இது சேர்த்தலான்ட்டு இருக்கிறாங்க. இதை நாட்டு நாய் இனத்திலிருந்து அதை வந்து எடுக்கலான்ட்டு இருக்கிறாங்க. நாம் அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேசுகிறோம். ஏன்னா நம்மளோட இன நாய் ஒன்று அழியுதுனாவே அதில் ஒரு இனம் அழுகி போகுதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த இனத்தை நம்ம காப்பாற்றணும். எப்படி நம்ம ஜல்லிக்கட்டில் காளைகளுக்காக நம்ம பேசணுமோ அதே மாதிரி நம்ம இன நாட்டு நாயை நம்ம பாதுகாக்கணும். இந்த டாகு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ரீட் டாக் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டு நாய் இனத்தை சேர்ந்தது. கோம்பேர் எப்படியோ, கோம்பை எப்படி பார்க்குறவைக்கு வந்து இது ஸ்ட்ரீட் டாக் வகையில் சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்களோ, ஆனால் அது ஸ்ட்ரீட் டாக் வகையில் அது நம்ம நாட்டு நாய் தான். அந்த மாதிரி இந்த புள்ளி மர நாயும் நம்மளோட நாட்டு நாய் தான். அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம நாட்டில் நாட்டு நாய் இனத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சாருது சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கன்னி, கோம்பை. இந்த நாய் இதை பற்றி தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் புள்ளிக்குட்டை, அதாவது புள்ளி மர இன நாய் அப்படின்னு ஒன்று இருந்தது நம்மளுக்கு அதிகமாக யாருமே தெரியாது. ஆனால் சென்னையில் பார்த்தோம்னா இந்த நாயை ஒருத்தர் வந்து அவர் வந்து வச்சு நிறையா வளர்த்துறாரு. இது வந்து எல்லாத்துக்குமே அவர் சப்ளை பண்ணுறாரு, ஃப்ரீயாக தான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டுருக்கிறாரு. இந்த இன நாயை காப்பாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவரோட காண்டாக்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட நாட்டு நாயை வந்து நம்ம காப்பாற்றணும். அந்த நாயை பற்றி தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன் அப்படின்னு அவர் வந்து எனக்கு சொல்லியிருந்தார். அவரோட வளர்த்துற இடத்த பற்றியும் போட்டிருக்கிறாரு. அவர்கிட்ட அந்த புள்ளி மர இன நாய் மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான நாயும் வச்சு அவர் வளர்த்திட்டு இருக்கிறாரு. நாட்டு நாய் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் டாக் டைப்பில் நல்லா ப்ரீடிங்காக இருக்கிற நாயை தான் அவர் வச்சு வளர்த்துறாரு. அந்த நாயை பற்றின ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் அவர் நான் போட்டிருக்கிறேன், அதை அப்படியே நீங்கள் பார்த்துக்குங்க.
இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் போட்டிருக்கிறேன். இதனோட முழுமையான வீடியோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் முழுமையாக இதை பற்றி நான் வீடியோவே உங்களுக்கு போடுறேன். இப்போதைக்கே ஒரு எனக்கு பிக்சர் தான் அனுப்பிச்சுட்டு இருந்தார். இந்த லாக்டவுன் காரணத்தினால எங்களுக்கு சென்னைக்கு போக முடியல. அதனால் நாங்கள் சென்னைக்கு போகும்போது அந்த வீடியோ முழுமையாக எடுத்து உங்களுக்கு நாங்கள் வீடியோவை போடுறோம். அதை பற்றி நம்ம அவரோடையே நம்ம ஷேர் பண்ணி அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு நம்ம அவர்கிட்டயே பேசுகிறோம். மேலும் நண்பர்களே, இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு வேணால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம வந்து தேவையில்லாத சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இருக்கிறோம். நம்ம இனத்தை பற்றி, நம்ம நாட்டு நாயோட இனத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த வீடியோவில் நிறைய பேர்த்துக்கு போய் நம்ம சேர்க்கணும். நம்ம இன நாட்டு நாயை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். ஏன்னா அது நம்மளுக்கு வந்து ஒரு கடமை அப்படின்னு நம்ம எடுத்து நம்ம செய்யணும். நன்றி. தேங்க்யூ.